வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நேற்று அமித்ஷா அவர்களை போய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தது. அதற்கு பிறகு வந்த நிறைய விவாதங்கள், ஏன்னா அண்ணாமலையோட கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ஒன்றுமே சொல்ல மாட்டார். நம்ம ஏற்கனவே இதான் சொன்னால் இதான் நடக்க போதுன்னு சொன்னால் தான் நடந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொன்னால் வெளியில் வைக்கப்படக்கூடிய விமர்சனம் ஒரு சமூகத்தை, அதாவது ஒரு குறிப்பிட்ட சில சமுதாயங்களை மட்டும் கூட்டு போயிட்டு எது வந்து அதிமுகவுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமோ, குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திலேருந்து யாரையுமே கூட்டு போகல. மற்ற விஷயத்துக்கெல்லாம் இவர் வந்து ஓபிஎஸை கார்னர் பண்ணணும், ஓபிஎஸ் வீட்டை வந்து சூறையாடுவோம்லாம் சொன்னார் ஆர் உதயகுமார். அவர் வந்து துணை பொது இது அதாவது சட்டசபையில் வந்து துணை எதிர்க்கட்சி தலைவராக, எதிர்க்கட்சி துணைத்தலைவர் போஸ்ட்டுக்கு வேற கொண்டு வந்தார். அப்போ இதெல்லாம் வந்து முக்குளத்தோர் மத்தியில் இருக்கிற வெறுப்பை கொஞ்சம் தணிக்கிறதுக்காக பண்ண வேலை. இவருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களை வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இவருடைய எண்ணம் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் இதே போதும், ஜெயக்குமார் இவர்களே போதும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து வந்து இன்றைக்கி அந்த சமுதாய மக்களிடம் வேரோக்கி விட்டதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன தோணுது. ஏன்னா ஒரு விஷயம், சமுதாயம் இந்த ஜாதி இதெல்லாம் வந்து யாருமே பார்க்கக்கூடாது, அதில் மாற்று கருத்து இல்லை, நமக்கு அந்த கருத்தில் உடன்பாடே இல்லை. ஆனாலும் இன்றைக்கி வந்து அதை மறுக்கவே முடியாது. என்னங்க முதல்ல சசிகலாமா, அப்புறம் டிடிவி, அப்புறம் ஓபிஎஸ், சரி என்னங்க ஆர் பி உதயகுமார் இவங்களெல்லாம் போட்டிருக்காங்களே, செல்லூர் ராஜ், நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாத்தையும் போட்டு, நத்தம் விஸ்வநாதன்லாம் போட்டு பெரிய லெவலுக்கு அவங்க அந்த கம்யூனிட்டிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லும்போது நிறைய பேர் இல்லை இல்லை நீங்கள் வேணால் பாருங்கள், அவர் முக்கியத்துவம் கொடுக்கறது வேலுமணி தங்கமணி இவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். தொடர்ந்து நீங்கள் சி வி சண்முகம் ஆகட்டும், ஜெயக்குமார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை பேசுகிறாரு. சி வி சண்முகம் டெல்லியில் சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார், தங்கமணி வேலுமணியெல்லாம் ஃபண்டு பார்த்துக்குவாங்க, மற்றபடி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்கு இவர்களெல்லாம் உதவுறாங்க. சும்மா வந்து ஓபிஎஸ்ஐ கார்னர் பண்ணணுங்கிறதுக்காக ஆர் பி உதயகுமாருக்கு துணை பதவி கொடுக்கறது, அதாவது துணை எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுக்கறது, ஏன் வந்து அங்கே வந்து தங்கமணிக்கோ வேறு யாருக்கோ கொடுக்கலனா இதுதான் காரணம், அந்த மக்கள் கோபத்தில் இருக்காங்க, அவங்க சாந்தப்படுத்தணும்னு. ஆனால் அவர்களுக்கும் தெரியும் தென் மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் இழப்பு ஏற்படும் அப்படின்னு தெரியும். இருந்தபோதும் டெல்லிக்கு நம்ம பயணம் போகும்போது நம்பகத்தன்மை உள்ள ஆட்களை தான் கூட்டு போகணுங்கிறதுல எல்லாருக்கும், இப்போ நானும் நீங்களோ கூட நம்ம கூட ஒரு முக்கியமானவங்களை சந்திக்க போகும்போது நம்பகத்தன்மை மிக்க ஆட்களை தான் கூட்டு போவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம், ஏன் நம்ம இந்த விஷயம்னு சொல்கிறோன்னா, ஆர் பி உதயகுமார் நேற்று சந்திக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சந்திக்கிறாரு அதனால் வந்து எங்களுக்கும் அதிமுக இதுக்கும் அது பிஜேபிக்கு எங்களுக்கான உறவு மேம்பட்டது அப்படின்னார். இதற்கு முன்னாடி அமித்ஷாவை சந்திக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி திரும்பும்போது கூட ஆர் வி உதயகுமார் இதே வார்த்தையை சொன்னார். அப்போ டெல்லியில் என்ன நடக்குதுன்னே இவங்களுக்கு தெரியல. அதாவது இன்றைக்கி வந்து அதிமுக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களின் ஒரு கட்சி ஆயிடுச்சு அப்படின்னு வெளிப்படையாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி நேற்று அமித்ஷாவை சந்திக்கும் போது இவர் செஞ்ச செயல் இருக்குது. நம்மை பொறுத்தவரையில் இவர் தென் மாவட்டத்திலேருந்து யாராவது பிரதிநிதியில் கூட்டு போயிருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய எண்ணம். ஏன்னா இது வந்து அவர் உண்மையிலே அப்படி நினச்சாரே நினைக்கலையோ, ஆனால் வெளியில் அந்த மாதிரி தான் விமர்சனம். இது வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு கொஞ்சம் சாதகம் தான். பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இங்கேருந்து யாரையுமே கூட்டு போட பாருங்க அப்படின்னு அந்த கருத்துக்கு வலு சேர்க்குற மாதிரி அமைஞ்சு போச்சு. இது எப்படி எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை கோட்டை விட்டார் நமக்கு தெரியல. இன்னும் காரணம், அவர் ஒரு 1000 கணக்கு போடலாம், அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவருக்கு நம்பிக்கையான ஆளுங்கிறத அவர் கூட்டு போனவர் 5 பேர், அவர்களை வைத்து நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணிடலாம்னு அவங்க நினைக்கலாம். இது வந்து தென் மாவட்டத்தில் எந்த மாதிரி பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஏன்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ ஆர் வி உதயகுமாருக்கோ செல்லூர் ராஜுக்கோ எடப்பாடி பழனிசாமி விட்டு அவர் எங்கே போவாங்க, திமுகவுக்கு போக முடியுமா, பிஜேபிக்கு போக முடியுமா, இல்லை ஓபிஎஸ்ட்டு தான் போக முடியுமா, அதனால் எப்படியும் இவர்கள் நம்மகிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனாலும் இந்த மாதிரி விமர்சனங்களை தவிர்த்திருக்க வேண்டும். ஒருவேளை இவங்களெல்லாம் கூட்டு போனோம்னா பாருங்கள் எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு மேக்கப் பண்ணியிருக்க முடியும். ஏன் அந்த செய்தை அவர் செய்த தவறிட்டாருன்னு தெரியல. ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையாளராக நம்மை பொறுத்தவரையில் மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், ஓபிஎஸ் தலைவராகுங்க எடப்பாடி தலைவராகுங்க அது நமக்கு முக்கியம் இல்லை, அதிமுகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு அவசியம், இல்லைனா பாஜக மிக மிக ஆழமாக இங்கே கால் ஊண்டிடும். திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி இன்னொரு கட்சி இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் இல்லாமல் இருந்தது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லதுன்னே சொல்லுவோம். திராவிட கட்சி மோசம்னு சொன்னாலும் திராவிட கட்சி தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறங்கிறது யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா இப்போ பிஜேபியில் இருக்கவங்க சொல்லலாம், இல்லை இல்லை நாங்கள் வந்தால் புதுசாக ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம்னு. கர்நாடகத்தில் என்ன ஆச்சு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் நிறைய மாநிலங்கள் சொல்லலாம், பிஜேபி நல்லது பண்ணால் மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. ஆனாலும்
திமுக அதிமுக ஒன்றுமே பண்ணலங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த ஒரு அழைச்சிட்டு போன விதம் வந்து அனைவராலும் விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு கணக்கு போடுறாரு. அவர் இதே எனக்கு போதும்னு நினச்சிருக்கலாம், இல்லை வந்து அவங்களெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு அவர் புரிஞ்சிருக்கலாம். எது எப்படி போகிறது விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது, இதை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களின் எண்ணம். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் புறக்கணிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த சமுதாயத்திலேருந்து கொஞ்சம் உழுவுற ஓட்டு கொஞ்சம் குறையும். இன்றைக்கி எல்லாமே ஜாதி அரசியல் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த சமுதாய மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வேறு இடத்துக்கு தான் அவங்க டிடிவிக்கோ சசிகலாவுக்கோ இல்லை ஓபிஎஸ் பக்கம் இன்னும் வலுக்கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை இந்த மாதிரி இவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிற நிறைய பேரே சொல்கிறது என்னென்னா, தேவையில்லாம இந்த விஷயத்தில் இவங்களையும் கூட்டு போயிருக்கலாம், எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு குழுவாக போயிருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஜெயக்குமார்லேருந்து சி வி சண்முகம்லேருந்து தங்கமணிலேருந்து வேலுமணிலேருந்து விஜயபாஸ்கரை கூட்டு போனது என்னென்னா அது வந்து அதுதான் ஒரு பெரிய டேட்டிக்ஸ் இருக்கும். ஏன்னா விஜயபாஸ்கரை கூட்டு போனதை நம்ம கேட்டோம், ஏன்னா அவரும் முக்கூடத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே இல்லைங்க. விஜயபாஸ்கரை கூட்டு போனது காரணமே வேறு அப்படிங்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கோ எடப்பாடி பழனிசாமி அணிக்கோ அவர்களுக்கு எது நல்லதுன்னு அவங்க பார்ப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.